சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், காசா எல்லையில் இருந்து படைகள் வெளியேற்றமா மறுத்த இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையை நிறுத்துமாறு இங்கிலாந்து அழைப்பு, உக்ரைனுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை, போர்த்துக்கல் நாட்டிற்கு அகதிகளாக படையெடுக்கும் இஸ்ரேலியர்கள், அதிகரிக்கும் காசாவில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை, உக்ரைனின் அடுத்த பாய்ச்சலை முறியடித்த ரஷ்ய ராணுவம், இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். இஸ்ரேல் காசா இடையே நடக்கும் போரை நிறுத்தும்படி உலக நாடுகள் பலவும் வலியுறுத்தி வருகின்றன. போரின் காரணமாக காசாவே தரைமட்டமாகிவிட்டது. இருப்பினும் இஸ்ரேல் முற்றாக ஹமாஸ் போராளி குழுக்களை அழிக்காமல் போர் நிறைவடையாது என தெரிவித்துள்ளது. அத்துடன் ஹமாஸ் வசம் இருக்கும் இஸ்ரேலின் பணைய கைதிகளை மீட்பதற்காகவும் காசாவில் போர் நிறுத்தத்தினை கொண்டுவரவும் மத்தியஸ்த நாடுகள் எடுக்கும் முயற்சிகள் தோல்வியிலேயே முடிவடைந்து செல்கின்றன. இந்நிலையில் இஸ்ரேல் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அமெரிக்க வெளியுறவு மந்திரி ஆண்டனி பிளிங்கன் காசா போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாகவும் காசா எல்லையில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறுவதாக தகவல் பெறவின. ஆனால் இதனை முற்றிலும் மறுத்துள்ள இஸ்ரேல் மற்றும் பெஞ்சமின் நெதன்யாகு காசா எல்லையில் இருந்து இஸ்ரேல் படைகளை தற்போது திரும்பப் பெறப்போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் கடந்த பல மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த போரில் இதுவரை சுமார் 40,000 மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர். மேலும் லட்சக்கணக்கானோர் அகதிகளாக அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்தனர். எனவே இந்த போரை நிறுத்தும்படி உலக நாடுகள் பலவும் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் காசாவில் பதுங்கியிருக்கும் ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் அழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 40,265 உயர்ந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது, டெய்ர் அல் பாலா, ஹான்யூனிஸ் ஆகிய தெற்கு பகுதி நகரங்களில் இஸ்ரேல் ராணுவம் தனது தாக்குதல் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த நள்ளிரவிலிருந்து அங்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் 22 உயிரிழந்துள்ளனர். அத்துடன் காசா பகுதியில் இஸ்ரேல் கடந்த 10 மேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 40,265 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 24 உக்ரைன் சுதந்திர தினத்தை கொண்டாடவுள்ள நிலையில் ரஷ்யாவின் தாக்குதல் குறித்து அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்னப்போதும் இல்லாதவாறு உக்ரைன் ரஷ்யாவிற்குள் படையெடுத்து முன்னேறி வருகிறது. இதனால் ரஷ்யா உக்ரைன் மீது கடும் கோபத்தில் இருக்கிறது. இதற்கமைய உக்ரைனின் 33 சுதந்திர தினத்தன்று நாடு முழுவதும் பயங்கர தாக்குதல்களை முன்னெடுக்க ரஷ்யா தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி உக்ரைனில் ஏற்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் உக்ரைன் தலைநகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதன்படி 24 உக்ரைனின் எல்லா பகுதிகளிலும் பயங்கர ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்ள ரஷ்யா தயாராகி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் நாட்கள் மற்றும் வாரத்தின் இறுதி நாட்களில் ரஷ்யாவின் தாக்குதல் அதிகரிக்கலாம் எனவும், இதன்போது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் அதிகம் தாக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. அதேவேளை ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பிறகு உக்ரைன் மக்களுக்கு சுதந்திர தினம் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்ற நிலையில் உக்ரைன் மேற்கொண்ட அனைத்து தாக்குதலுக்கும் இந்நேரங்களில் பதிலளிக்கப்படும் என விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலுமிருந்து பலஸ்தீனத்திற்கு அகதிகளாக வந்தவர்கள்தான் பின் இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கினர். தற்போது 10 மேலாக நீடிக்கும் போரால் பாதிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலியர்கள் மீண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக புறப்பட தொடங்கியுள்ளனர். இது இஸ்ரேல் இருப்பு மற்றும் சிந்தனையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேலின் ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள செய்தியில், போர்த்துக்கல் நாடு இஸ்ரேலுக்கு உடனடியாக அகதிகள் அந்தஸ்து வழங்குவதால் அங்கு இஸ்ரேலியர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அகதிகள் விவகாரத்துக்கான வழக்கறிஞர் நுபார் வாரி என்பவர் ஊடகத்துக்கு அளித்துள்ள பேட்டியில், போர் சூழலில் அகதிகள் அந்தஸ்து பெறுவது எப்படி என்று நாள்தோறும் விசாரணை அழைப்புகள் வருவதாக தெரிவித்துள்ளார். போர்த்துக்கல் நாடு விமான நிலையத்திற்கு வந்து இறங்கி இஸ்ரேல் நாட்டின் குடியுரிமையை காட்டி அகதி அந்தஸ்து தேவை என்று சொன்னால் சில மணி நேரங்களில் அந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேலை வாய்ப்பு, உணவு, குழந்தைகளுக்கு கல்வி ஆகியன வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து சில மாதங்களில் சில சரிபார்ப்புகள் மேற்கொள்ளப்பட்டு
மாற்றப்பட்டு நிரந்தர அகதி அந்தஸ்து வழங்கப்படுகின்றன என்று கூறியுள்ளார். கடந்த 10 மாதங்களில் சுமார் 5,000 பேர் இப்படி அகதி அந்தஸ்து பெற்றதாக கூறப்படுகிறது. இருப்பினும் போர்த்துக்கல் அரசு இதுகுறித்து அறிவிப்பினை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. காசா எல்லை நகரங்கள், லெபனான் எல்லை நகரங்களில் இருந்து வெளியேறியுள்ள 100,000 அதிகமான இஸ்ரேலியர்கள் அந்நாட்டின் மத்தியில் உள்ள ஹோட்டல்களில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு உணவுக்கு தேவையான பணத்தை இஸ்ரேல் அரசே வழங்கி வருகிறது. ஆனால் தொடர்ந்து போர் நீண்டு கொண்டே செல்வதனாலும், போர் முடிந்தாலும் தங்களது வீடுகளுக்கு திரும்பிச் செல்ல முடியுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் இஸ்ரேலியர்கள் கடும் இன்னல்களுக்கு தள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்களை செய்வதற்கு அவை பயன்படுத்தப்படும் தெளிவான அபாயத்தை கருத்தில் கொண்டு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதை உடனடியாக நிறுத்துமாறு ஐக்கிய ராஜ்ய அரசாங்கத்திடம் என்ஜிஓ கோரியுள்ளது. காசா மீது இஸ்ரேலிய விமான தாக்குதலில் பல குழந்தைகள் உட்பட ஒரு முழு குடும்பமும் கொல்லப்பட்டதாக காசா செவிலியர் ஒரு பிபிசி செய்தியை மேற்கோள் காட்டி இந்த அழைப்பினை விடுத்துள்ளார். பலஸ்தீன குழந்தைகள் சாதாரணமாக எதிர்கொள்ளும் வன்முறைகளை நாங்கள் வெறுமனே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சேவ் த சில்ட்ரன் தெரிவித்துள்ளது. இதுவரை காசா மீதான இஸ்ரேலின் போரில் குறைந்தது 16,500 குழந்தைகள் கொல்லப்பட்டனர். எனவே அமைதி காத்து வரும் உலக நாடுகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் மேற்கு பிரயான்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் ஊடுருவ மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது. பிரயான்ஸ்க் பிராந்தியத்தின் கிளிமோவ் மாவட்டத்தில் உக்ரைன் படைகள் ஊடுருவ முயன்றுள்ள நிலையில் ரஷ்ய வீரர்கள் தக்க பதிலடி அளித்து அதனை முறியடித்ததாக அப்பகுதி ஆளுநர் அலெக்சாண்டர் போஹோமாஸ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஏற்கனவே ரஷ்யாவின் மேற்கு குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் ஊடுருவி பல கிராமங்களை கைப்பற்றியதுடன் 3 பிரதான பாலங்களையும் தகர்த்தது. கடந்த 2022 பிப்ரவரி இறுதியில் உக்ரைன் மீதான போர் தொடங்கியதன் பின்னர் முதல் முறையாக புதன்கிழமை மிக மோசமான ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா எதிர்கொண்டது. குறித்த தாக்குதலானது ரஷ்ய தலைநகர் மீது இலக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் தொடர்ந்து முன்னேறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.